வணக்கம் நண்பா. இன்றைக்கி நம்ம வீடியோவில் டைமண்ட் பேட்டரி அப்படிங்கிற ஒரு பேட்டரியை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்மளோட சேனலில் பேட்டரி டெக்னாலஜிக்குன்னு ஒரு பிளேலிஸ்டே க்ரியேட் பண்ணியிருக்கோம். இதில் பேட்டரி டெக்னாலஜி பற்றின இம்பார்ட்டண்டான வீடியோஸை நிறைய அப்லோட் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம ஏன் இந்த பேட்டரி டெக்னாலஜி பற்றி அதிகமாக பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம பெட்ரோல் டீசல் இதிலெல்லாம் ரன் ஆகிட்டு இருக்க ஐசி இன்ஜின் பின்னாடி தான் போய்கிட்டு இருந்தோம். ஆனால் இந்த காலகட்டத்தில் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸை தவிர்த்து எலக்ட்ரிக் சோர்ஸ் அண்ட் ஹைட்ரஜன் இந்த மாதிரி அல்டர்னேட்டிவ் சோர்ஸுக்கு மாறி தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தத்தில் இருக்கோம். இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் உங்களுக்கு பேட்டரி டெக்னாலஜியை பற்றி அதிக தெரியப்படுத்தணும் அப்படிங்கிற காரணத்தினால தான் நம்ம இந்த பேட்டரி டெக்னாலஜியை பற்றி அதிகமாக பேசிக்கிட்டு வரோம். அந்த வகையில் தான் இன்னைக்கு நம்ம டைமண்ட் பேட்டரியை பற்றி பார்க்க போகிறோம். நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன், அது அப்படியே கண்ணை மூடி கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். உங்ககிட்ட ஒரு பேட்டரி இருக்கு, இது ஒரு மொபைலுக்காக இருக்கலாம், இல்ல உங்க எலக்ட்ரிக் வெஹிக்கிள்காக இருக்கலாம், அதுவும் இல்லையா ஒரு ஃப்ளைட்டுக்காக இருக்கலாம், இப்படின்னு எந்த ஒரு பர்பஸா வேணாலும் இருக்கலாம். இந்த பேட்டரிய நீங்க ஒரு தடவை சார்ஜ் பண்ணீங்க அப்படின்னாக்கா 28,000 வருஷத்துக்கு சார்ஜ் பண்ணவே தேவையில்லை அப்படின்னு ஒரு கண்டிஷன்ல இருந்தா நீங்க எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? வாவ், எஸ், நான் சொல்லியிருந்தேன் இல்லையா உங்களை கற்பனை பண்ணிக்க சொல்லி. இப்போ அந்த கற்பனை உலகத்தை விட்டு ரியல் லைஃபுக்கு வாங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு பேட்டரி டெக்னாலஜியை உங்க லைஃப்ல பாக்குறதுக்கு அதிக சான்ஸ் இருக்கு. இந்த பேட்டரி ஃபியூச்சர் டெக்னாலஜியா வரதுக்கு கூட அதிக சான்ஸ் இருக்கு. இந்த பேட்டரி டெக்னாலஜி அமெரிக்கால உள்ள கலிபோர்னியால NDB அப்படிங்கிற ஒரு நிறுவனம் தான் இந்த பேட்டரி டெக்னாலஜியை ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த NDP என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேனோ டைமண்ட் பேட்டரி அப்படிங்கிறது தான் இதோட அர்த்தம். சரி, எதுலேருந்து இந்த டெக்னாலஜியை கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, இது ஒரு வேஸ்ட்லேருந்து தான் கண்டுபிடிச்சிருக்காங்களாம். இது சாதாரண வேஸ்ட் இல்லை, இந்த உலகமே எப்படிடா இதை டிஸ்போஸ் பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் குழம்பிக்கிட்டு இருக்கிற ஒரு வேஸ்ட்டை வச்சு தான். அதுதான் நியூக்ளியர் வேஸ்ட். இந்த நியூக்ளியர் வேஸ்ட் நம்ம தமிழ்நாட்டில் உள்ள இந்த கல்பாக்கம் கூடங்குளம் இதில் உள்ள வேஸ்ட்டு கூட அடங்கும். உங்களில் பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும் நியூக்ளியர் வேஸ்ட்டுங்கிறது எவ்வளோ ரேடியேஷனை வெளிப்படுத்தும் அப்படின்னு. இவ்வளோ ரேடியேஷனை வெளிப்படுத்துதுன்னா அதில் கண்டிப்பாக ஒரு எனர்ஜி சோர்ஸ் இருக்கணும் இல்லையா? இந்த எனர்ஜியை நம்ம யூஸ் பண்ணிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த NDP நிறுவனம் ரிசர்ச்சில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. இதில் உள்ள சேலஞ்சிங்கான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதோட ரேடியேஷனை கண்ட்ரோல் பண்ணுறது தான். இதுக்கு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ரேடியோ ஆக்டிவ் உள்ள நியூக்ளியர் வேஸ்ட்டை ஒரு டைமண்ட் உள்ள வச்சு கவர் பண்ணிடுவாங்களாம். ஒருவேளை டைமண்ட் உடஞ்சிடுச்சுன்னா அப்படிங்கிற கேள்விக்கு அங்கே இடமே இல்லை. இந்த வேர்ல்டில் ஹார்டான மெட்டீரியலில் டைமண்டு ஒன்று. இதோட ஹார்டன் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கும், இதை விட 12 மடங்கு இது ஹார்டனாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தாண்டி ரேடியேஷன் வெளில வரணும் அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான். பொதுவாக பேட்டரினாவே ஹீட்டை ஜெனரேட் பண்ணும். அதுலேயும் 28,000 வருஷம் தொடர்ந்து ஒரு பேட்டரி என்ன ஆகுதுன்னா அது எவ்வளோ ஹீட்டை ஜெனரேட் பண்ணும். இதுக்கு தான் இவங்க ஹீட் ரிஜெக்ஷன் வென்ட் அப்படின்னு ஒரு விஷயத்த கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து கண்டிப்பாக ஹீட் வெளியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பேட்டரியில் போரான் 10 டோப்பிங் அப்படின்னு ஒரு ப்ராசஸ் மூலயமா அதிகப்படியாக உருவாகிற நியூட்ரான் ரேடியேஷனை ஆல்ஃபா ரேடியேஷனாக மாற்றி இதில் உள்ள ஹார்ம்ஃபுல் ரேடியேஷனை குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பேட்டரியை நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எங்கெல்லாம் பேட்டரி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோமோ அந்த எல்லா இடத்துலையுமே இந்த பேட்டரியை ரீப்ளேஸ் பண்ண முடியும். அதாவது நம்ம வீட்டு ஸ்டோரேஜுக்காக இருக்கலாம், இல்லை மெடிக்கல் இண்டஸ்ட்ரி இருக்கலாம், இல்ல எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸா கூட இருக்கலாம், எந்த இடத்த வேணாலும் இந்த பேட்டரியை வச்சு நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்க முடியும். 2040க்குள்ள இந்த பேட்டரி இந்த வேர்ல்டுல ஒரு முக்கிய பங்கு வகிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு NDP நிறுவனம் சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பத்தின தாட்டை கமெண்ட் பாக்ஸ்ல லீவ் பண்ணுங்க. இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அடுத்த வீடியோல பார்க்கலாம். See you later.